அடக்கடவுளே, ஏதோ விபரீதம் நடக்க போகுது. யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க. எல்லாமே இப்ப சரியா போயிடுச்சு. நீ நல்லபடியா தூங்கு. இந்த யூனிகார்ன் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? இவதான் இளவரசி பலூன். யூனிகார்ன்களின் மாய ராஜ்யத்தை சேர்ந்தவர். அவர் ராஜ்யத்திலேயே இவளால மட்டும்தான் பகல்ல மனுஷியாவும் ராத்திரியில யூனிகார்னாவும் உருவம் மாற முடியும். அவளுக்கு இந்த அழகும் ஜொலிக்கிற கண்களும் பலூனை சிறந்த அழகிக்கான அடையாளமா மட்டும் இல்லாம அவளோட எல்லையில்லா சக்தியும் கருணையும் அவளோட மிகப்பெரிய சிறப்பா இருந்துச்சு. ஆனா பலூன் இளவரசிக்கான பெருமை அவளோட அழகு மட்டும் கிடையாது. தினமும் ராத்திரி அவளால உருவாக்க முடிஞ்ச விசேஷ ஆசைகளின் புகழ்தான். அற்புதம், இப்போ நீ நிம்மதியா தூங்கலாம். அவளோட வேலைய முடிச்சுக்கிட்டே அந்த ஊர்ல உலா வந்துகிட்டு இருந்தப்போ அங்க ஒரு மூலையில சாலையோரமா பலூன் திடீர்னு ஒரு முதியவர் குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தத பார்த்தா. ஐயோ பாவம் நீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அவ ஊதின எல்லா குமிழ்கள்லயும் மாய சக்தி இருந்துச்சு. அதனால எல்லாரோட கனவுகளும் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனா அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு குமிழ்ல இருந்த மாய சக்தியால எல்லாருக்குமே நிம்மதியான தூக்கத்தையும் நல்ல கனவையும் கொடுக்க முடிஞ்சது. நாள் முழுக்க வேலை செஞ்சதாலே நேத்து ராத்திரி களைப்பா இருந்தேன், ஆனா நல்லா நிம்மதியா தூங்கினேன். ஆமா, நானும் தான். எல்லா நன்றிகளும் நம்ம இளவரசி பலூனுக்கு தான் சேரும். அவளோட இந்த விசேஷ சக்தியால அவ எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் பல நெஞ்சங்களுக்கு நிம்மதியையும் கொடுத்தா. அதனால ராஜ்யத்தோட உண்மையான நாயகியா வாழ்ந்தா. ஒரு நாள் மத்தியான நேரத்துல இளவரசி பலூனுக்கு ஒரு விசித்திரமான சபிக்கப்பட்ட ஊரை பத்தின கடிதம் ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு. தினமும் ராத்திரி அந்த ஊர்ல இருந்த மக்களுக்கு மோசமான கெட்ட கெட்ட கனவுகள் வருமா. அதுதான் சோம்பிரியா நாடு. அங்க இருளும் பயமும் எல்லா பக்கமும் பரவும். சூரிய அஸ்தமனமாயி நிலவு வெளிச்சம் வந்தா போதும், பயங்கரம் தான். அவளுக்கு இருந்த நல்ல மனசால பலூன் அந்த நிலத்துக்கு போய் அங்க இருந்த மக்களோட கெட்ட கனவுகளை தீர்த்து வைக்கணும்னு முடிவு செஞ்சா. ஐயோ பாவம், நான் உடனே ஏதாவது செஞ்சா மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும். இளவரசி பலூன் அவளோட ஆசை குமிழ்களை ஊதினப்போ திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த மாய குமிழ்களோட மாய சக்தி அவ நினைச்ச மாதிரி வேலை செய்யாம திடீர்னு வெடிச்சிருச்சு. அதனால அங்க ஏற்பட்ட கலவரத்துல இளவரசிக்கும் அடிபட்டுருச்சு. அந்த எதிர்பாராத சம்பவத்துல திடீர்னு ஒரு அழகான இளைஞன் அவ முன்னாடி வந்தான். அவன்தான் லூசியன். இளவரசி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நீ யாரு? நான் ஒரு இளவரசின்றது உனக்கு எப்படி தெரியும்? நான் லூசியன். தீய ஆன்மாக்களை சிறப்பிடிக்கிறதுதான் என்னோட வேலை. ஆனா என்னோட சக்தி இன்னும் வலிமை பெறல, அதனால என்னால ஆன்மாக்களை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. உங்களை பார்த்தாலே தெரியுதே, நீங்க தான் இளவரசி பலூனா இருக்கும்னு. உங்களை தான் எல்லாரும் ஆராதிக்கறாங்களே. இவ்ளோ தூரமா இருக்கிற ஒரு ராஜ்யத்திலயும் ஒருத்தருக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஏன் மாய சக்தி இங்க ஏன் வேலை செய்யலன்றது எனக்கு புரியல. ஒருவேளை இந்த சோம்பிரியா நாட்டுக்குள்ள உங்க சக்திக்கு வேற வடிவம் கிடைச்சு நிலையற்ற நிலைக்கு போயிடுச்சோ என்னமோ. அதோட நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சக்தியை பயன்படுத்தினதால அது உங்க ஆசை குமிழ்களை பாதிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல பலூன் லூசியனோட கண்கள்ல இருந்த பிரகாசத்தை கவனிச்சா. அவனோட இருக்கும் போது ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் உணர்ந்தான். அந்த எதிர்பாராத சம்பவத்தால பலூனுக்கும் லூசியனுக்கும் இடையே அன்பு மலர்ந்துச்சு. அவங்க சந்திச்ச முதல் தருணமே காதல்ல விழுந்துட்டாங்க. பலூனுக்கும் லூசியனுக்கும் இடையே இருந்த இந்த காதல் நாளுக்கு நாள் ஆழமடைஞ்சது. ரெண்டு பேரும் ஒன்னா ரொம்ப நேரம் சந்தோஷமா கழிச்சாங்க. பலூன் லூசியன அவ ராஜ்யத்தை சுத்தி காட்ட கூட்டிட்டு போனா. அங்க எல்லா இடமும் ராத்திரியில தீப்பந்தத்தால ஒளியேற்றப்பட்டிருந்துச்சு. அதனால சுத்தி ஒரு மாய உணர்வே ஏற்பட்டுச்சு. திடீர்னு லூசியனுக்கு பயமும் பதட்டமும் ஏற்பட்டது. உனக்கு ஒன்னும் ஆகலையே லூசியன்? இல்ல இல்ல, நான் எனக்கு இந்த இடத்தோட அழக பார்த்து கொஞ்சம் தலை சுத்திருச்சு, அவ்வளவுதான். அதுவும் நல்லதுதானே. வா, இன்னும் நிறைய இடங்களை காட்டுறேன். இரு பலூன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல.
அப்படிலாம் யோசிக்காத. நீ எது கேட்டாலும் அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன். அது இல்ல, உன்னோட ஆசை குமிழ்களோட ஆதார சக்தி தான் என்ன என்னன்னா, நானும் உன்ன மாதிரி எல்லாருக்கும் உதவணும்னு ஆசைப்படுறேன். உன் பாரத்தை குறைக்கணும்னு விரும்புறேன். நீ ரொம்ப நல்லவன். அது வந்து என்னோட சக்தியை செயல்படுத்த நான் அதோட விசேஷ மூல சக்தியான பலவண்ண யூனிகார்ன் கொம்பை பயன்படுத்தியே ஆகணும். அது வம்சா வழியா என் முன்னோர்கள் கிட்ட இருந்து எனக்கு வந்த ஒண்ணு. அதனால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஓ அப்படியா, அப்போ நீ இத ரகசியமால வச்சுக்கணும். இத பத்தி வேற யாருக்காவது தெரிஞ்சா அது கண்டிப்பா பெரிய ஆபத்தாயிரும். லூசியனோட அக்கறையான வார்த்தைகளை கேட்டு பலூனுக்கு அவன் மேல இருந்த ஈர்ப்பும் காதலும் இப்போ அதிகமாயிடுச்சு. ஆனா ஒரு சூறாவளி வந்த அந்த ராத்திரியில அவளோட வேலையை ஆரம்பிக்க அவ புறப்படுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தா. அப்போ பலூனுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வந்துச்சு. இந்த கொம்பு, ஏ கொம்பு எங்க போச்சு? அந்த பலவண்ண யூனிகார்ன் கொம்பு காணாம போயிடுச்சு. அதனால அவளால இப்ப யூனிகார்னா மாறவே முடியாது. இளவரசி அமைதியா இருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அதை நீங்க எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டீங்களா? கண்டிப்பா யாரோ திருடி இருக்கணும். நான் உடனே லூசியனை போய் சந்திச்சாகணும். இத பத்தி சொல்லி அதை தேட சொல்லணும். அவளோட கண்மூடித்தனமான இந்த நம்பிக்கையும் கூடிய சீக்கிரம் உடைஞ்சிருச்சு. அந்த வளையம் கிடைச்சது. அந்த கை வளையத்தை அவதான் லூசியனுக்கு பரிசா கொடுத்திருந்தா. அது அந்த கொம்பு இருந்த பெட்டி கிட்ட எப்படி வந்து விழுந்திருந்தது? ஒருவேளை இது ஒருவேளை லூசியன். இல்ல இல்ல, இது சாத்தியமா இருக்க முடியாது. மனசே உடைஞ்சு போயிடுச்சு. பாவம், அவ காதலிச்சவனே அவளுக்கு துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்ற உண்மைய இப்ப பலூன் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருந்தா. அந்த யூனிகார்ன் கொம்பு அவ தொலைச்சதால அவளோட சக்தி மட்டும் இல்ல, மனசுல இருந்த நம்பிக்கையும் தொலைஞ்சு போயிடுச்சு. இளவரசி சோகமா இருக்காதீங்க, ஏதாவது வழிய தேடுங்க. ஏன் இதையும் பல துண்டுகளா வெடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏன் அவன் என்ன இப்படி ஏமாத்தணும்? பலூன் அவளோட சோகத்துல மூழ்கி இருந்தப்போ ஊர் மக்களுக்கு அவங்க நிம்மதியான தூக்கம் தொலைஞ்சதால அதுக்கான பக்க விளைவுகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க. நேத்து ராத்திரி நான் ஒரு பயங்கரமான உயிரினத்தை பார்த்தேன். என் படுக்கை அறையிலேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் அழுதேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, எனக்கும் பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மக்கள் தினமும் ராத்திரி கெட்ட கனவுகளால கஷ்டப்பட்டாங்க. நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் ராத்திரியில நிம்மதியா தூங்கவே முடியல. இதோட மோசமான விளைவுகளால அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ரொம்ப சோர்வாயிட்டாங்க. வேலை செய்ய முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. சரியா தூக்கம் இல்லாததால அவங்களோட வேலைய சரியா செய்ய முடியல. அவங்க தினசரி வாழ்க்கையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. யூனிகார்ன் கொம்பால ஏற்பட்ட கெட்ட விளைவுகளை புரிஞ்சுகிட்டு அதை சரி செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டான். தயவு செய்து எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் பழைய மாதிரி சரி செஞ்சிருவேன். ஊர் மக்களோட எதிர்பார்ப்பு அவளுக்கு ஒரு வலிமையான உத்வேகத்தை கொடுத்துச்சு. நான் உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். பலூன் அவளோட காதலனை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செஞ்சா. அவனை கேள்வி கேட்டா அவளுக்கு நடந்த துரோகத்துக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா. என்னன்னா, லூசியன் நல்லவனே கிடையாது. அவன்தான் அவனோட சக்திய வச்சு சோம்பிரியா நாட்டை சேர்ந்த மக்களுக்கு ராத்திரி எல்லாம் கெட்ட கனவுகளை கொடுத்தது. என்னதான் பலூன் இத கவனிக்கலனாலும் லூசியன் ஆரம்பத்துல இருந்தே பலூன தீய எண்ணங்களுக்காக சந்திக்க வந்தவன் தான். பலூன் அங்க வந்ததால லூசியனோட சக்தி வலிமை எழுந்துருச்சு. அதனால அவனோட சக்திய வச்சு இன்னும் அவனால நினைச்சதை செய்ய முடியாம போயிடுச்சு. நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதனால லூசியன் பலூன் கிட்ட வந்து அவளோட சக்திக்கு ஆதாரமா இருந்த அந்த யூனிகார்ன் கொம்ப எப்படியாவது திருடிரணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தான். ஓ பலூன், யாச பலூன், இவ்ளோ அப்பாவியா இருக்கியா நீ? நான் சும்மா நாலு ஆசை வார்த்தை பேசினேன், அதுக்கு இப்படி ஏமாந்துட்டியே. உன்னை விடவே மாட்டேன்.
அவளோட யூனிகார்ன் கொம்புக்கு ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பலூன் எதை பத்தியும் யோசிக்காம ஓடி வந்து லூசியனோட வீட்டுக்குள்ள குதிச்சு அந்த கொம்பை காப்பாத்திட்டா. ஆனா அவளோட இந்த அவசர புத்தியால எதையும் யோசிக்காம செயல்பட்டதால இப்போ லூசியனோட வலையில தானா வந்து சிக்கிக்கிட்டா. பலூன், ஒழுங்கா இத விட்டு கொடுத்துட்டு போயிரு. அப்படியா, அது உன் கனவுல வேணும்னா நடக்கும், போய் பாத்துக்கோ. அந்த தீவிரமான சண்டைக்கு நடுவுல பலூனோட பார்வை பக்கத்துல இருந்த தீப்பந்து மேல பட்டுச்சு. திடீர்னு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த சமயங்கள்ல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா. அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சா. லூசியன் எப்பவுமே நெருப்பு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்தான். அப்படின்னா அவனுக்கு நெருப்புன்னா பயம்னு புரிஞ்சுகிட்டா. லூசியனுக்கு உடனே குழப்பமும் பயமும் பதட்டமும் அதிகமாயிடுச்சு. அவனோட மனநிலை மாறி தடுமாற ஆரம்பிச்சான். அதனால பலூனுக்கு இந்த விஷயம் உண்மைதான்னு உறுதியாயிடுச்சு. ஒருவேளை நெருப்புன்னா அவனுக்கு உண்மையிலேயே பயமா இருக்குமோ? இந்த வாய்ப்பை தவற விடாம பலூன் உடனே அவளோட தைரியத்தை பயன்படுத்திக்கிட்டு அவனை சுத்தி பல எரியிற நெருப்பு பந்துகளை உருவாக்கினான். லூசியனுக்கு பதட்டமும் அதிர்ச்சியும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. நீ எப்படி இவ்வளவு வலிமையானவளா மாறின? உன்ன மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துறவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். உங்களால தானே என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அறிவு அதிகமாகுது. இல்ல இல்ல, தூரமா போ, என்கிட்ட வராத போ. அந்த இருட்டான தீய நிலத்துல கூட லூசியன் மாதிரி ஒரு மோசமான ஆன்மாவால கூட பிரகாசமான ஜோதிய பார்த்து பயப்படாம இருக்க முடியல. லூசியனை பார்த்து பல நெருப்பு பந்துகளை யோசிக்காம எரிஞ்சா பலூன். அந்த கெட்டவனும் அழிஞ்சிட்டான். இளவரசி பலூன் எல்லாத்தையும் சரி செஞ்சு ஊர்ல நிம்மதிய நிலைநாட்டினா. இதுதான் உனக்கு நான் குடுக்கற பரிசு. பலூன் அவனுக்கு ஒரு ஆசையின் குமிழையும் கொடுத்தா. ஆனா அதுக்குள்ள அவன் உருவாக்கின தீய ஆன்மாக்களை எல்லாம் போட்டு அடைச்சு வச்சு இப்போ அவன் உருவாக்கின பிரச்சனையோட விளைவுகளை அவனே அனுபவிக்க வச்சா. மனிதர்களோட ஆள் மனசுக்குள்ள தேவதைகள் எப்பவுமே நல்ல செயல்களை தான் செய்வாங்க. அவங்க மனித குலத்துக்கே பெருமைய சேர்க்கிறவங்க. ஆனா ஒரு நாள் இந்த தேவதைகள் தீய செயல்களை செய்யக்கூடியவங்களா மாறிட்டா என்ன ஆகும்? கோவா ஃபேரி டேல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. எலிசியா தான் தேவலோகத்திலேயே திறமையே இல்லாத ஒரு தேவதை. அது மட்டும் இல்ல, அவ புதுசா எதையும் கத்துக்கவும் மறுத்தா எப்பவுமே திமிரோடையும் பிடிவாதமா இருந்தா. எலிசியாவோட வேலையே தினமும் நல்ல ஆன்மாக்களை சொர்க்கத்தோட வாசல் வரைக்கும் கூட்டிட்டு வர்றதுதான். ஆனா அவளோட அஜாகிரதையால எப்பவுமே ஆன்மாக்களை சொர்க்கத்தோட வாசலுக்கு கூட்டிக்கிட்டு வர வழியில அவங்கள தொலைச்சிருவா. உதவாக்கற, இன்னொரு முறை இந்த தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. எலிசியாவால அமைதியா கோவத்தோட அங்கிருந்து போகத்தான் முடிஞ்சது. ஒரு நாள் எலிசியா ஒரு ஆன்மாவை பிடிக்க வந்தப்போ மரணத்தின் தேவனான மோரஸும் அங்க வந்துட்டான். உனக்கு என்னதான் வேணும்? நான் இந்த ஆன்மாவை என் கூடவே நரகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். இந்த ஆன்மா எனக்கு சொந்தம். எலிசியாவோட மன உறுதிய பார்த்து மோரஸ் அவன் திட்டத்தை மாத்திக்கிட்டான். சரி அப்போ, நான் இந்த ஆன்மாவை உனக்கே கொடுத்துடுறேன். இன்னும் ஆன்மாக்களை பிடிக்க கூட உதவி செய்யறேன். ஆனா அதுக்கு பதிலா சொர்க்கத்துல இருக்கிற அந்த அபூர்வமான ஆன்மாக்களின் மரத்தை எனக்காக கொண்டு வருவியா? அது வெறும் மரம் தானே, எந்த பிரச்சனையும் வராது. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் மோரஸ் அந்த ஆன்மாவை எலிசியாவுக்கே கொடுத்துட்டு அவளும் சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போனா. மோராஸோட உதவியால எலிசியா தொடர்ந்து பல ஆன்மாக்களை கூட்டிக்கிட்டு வந்து அவளோட சக தேவதைகளுக்கும் மிஞ்சின வேலையை செஞ்சா. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. எலிசியாவும் இன்னும் திமிரோட இருந்தா. அவளோட நெருங்கிய நண்பனான லூசியஸ தவிர எல்லாரையுமே ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சா. நீ என்ன பின்தொடர்ந்து வர்றது நிறுத்துறியா? அற்புதம் எலிசியா, சீக்கிரமே உனக்கு சிறப்பு விருது கிடைக்க போகுது. அதுதான் புது ரெக்கைகள். ரொம்ப ரொம்ப நன்றி மூத்த தேவனே. ஆனா மோராஸோட அவ போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நாள் இன்னைக்குதான். யாருக்கும் தெரியாத மாதிரி செஞ்சு முடிச்சிடுறேன். இது வெறும் ஒரு மரம் தானே, இதனால இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது? அன்னைக்கு ராத்திரி எலிசியா யாருக்கும் தெரியாம அந்த ஆன்மாவின் மரத்துக்கிட்ட வந்தா. கண்ணிமைக்கிற நொடியில அதோட வேரையும் அறுத்துட்டா. எலிசியா அதோட வேரை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ திடீர்னு ஒரு கூண்டு ஒண்ணு அவளை அடைச்சிருச்சு. என்ன போக விடுங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா சொர்க்கத்தோட சட்டத்தையே மீறுவே.
தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு தப்பான ஆளோட பேச்ச கேட்டு இப்படி பண்ணிட்டேன். இது ஆன்மாக்களின் மரம், சொர்க்கத்தோட முக்கியமான அங்கம். உன்னோட திமிராலையும் அஜாகிரதையாலையும் நீ இதை பத்தி இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்லை. சொர்க்கத்தோட கதவுகள் மூடப்பட்டுருச்சு. எலிசியாவை அங்கிருந்து நிரந்தரமா வெளியேத்திட்டாங்க. இரு எலிசியா, உன்னோட பதவியை மீட்க நான் உனக்கு உதவி செய்யறேன். எனக்கு ஒன்னு உன்னோட உதவி தேவையில்ல. எலிசியா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லா பக்கமும் அலைஞ்சுகிட்டு இருந்தா. நீ கேட்டதை நான் கொண்டு வந்துட்டேன். இந்த தப்புக்காக என்ன சொர்க்கத்துல இருந்தே வெளியேத்திட்டாங்க. அந்த தேவர்களுக்கு உண்மையான திறமைய மதிக்கவே தெரியாது. நீ என்னோட சேர்ந்து நரகத்துல எல்லாருக்குமே இடம் உண்டு. எந்த வெறுப்புகளும் அங்க இருக்காது. போகவும் எந்த இடமும் இல்ல. இப்போதைக்கு மோராஸ் மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கிறான். எனக்கு சம்மதம். மோராஸ் உடனே எலிசியாவை ஒரு மோசமான மரணத்தின் தேவியா மாத்தி விட்டுட்டான். தினமும் எலிசியா ஆன்மாக்களை பிடிச்சுக்கிட்டு நரகத்துக்கு கொண்டு வந்துருவா. ஒரு நாள் எலிசியா ஒரு வயசான பாட்டி ஆன்மாவா இருந்தப்போ அவங்களை பிடிக்க அவங்களை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா. அந்த ஆன்மாவை லூசியஸ் வந்து காப்பாத்தினப்போ எலிசியாவுக்கு கோபமா வந்துச்சு. நான் இந்த பாட்டிய சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏன்னா இவங்க உயிரோட இருந்தப்போ நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்காங்க. நான் தேவதையா இருந்த நாட்கள்ல நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்க. ஆனா இப்போ ஒரு ஆன்மாவுக்காக என்கிட்ட சண்டைக்கு வர இல்ல. எலிசியா உண்மையிலேயே மாறிட்டாளா அப்படின்னு லூசியஸ் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போதான் அவன் அடுத்து நடக்க போறத எதிர்பார்க்கவே இல்ல. எலிசியா கோவத்துல வந்து அந்த ஆன்மாவை இழுத்துக்கிட்டா. தீய சக்திகள் உன்னோட நல்ல ஆன்மாவை இந்த காரணத்துக்கும் கெடுக்க அனுமதிக்காத. தேவதைகளோட தூய்மையான உள்ள உனக்குள்ளயும் இருக்கு. கூண்டுகள்ல மெதுவா ஆன்மாக்கள் அடப்பட்டு வந்தப்போ எல்லாருமே வெறுப்பால எதிர்த்து போராடினாங்க. நரகத்துல இருக்க மாட்டோம்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எலிசியா, சீக்கிரமாவே நீ ஒரு உண்மையான மரணத்தின் தேவியா மாற போற. அப்பதான் சொர்க்கத்துல இருக்கிற அந்த முட்டாள்களுக்கு என்னோட அருமை தெரியும். எலிசியா தொடர்ந்து ஆன்மாக்களை தேடிக்கிட்டே இருந்தா. வழக்கம் போல அன்னைக்கும் உறுதியோட போய்கிட்டு இருந்தப்போதான் ஒரு சின்ன பையனோட ஆன்மாவை சந்திச்சா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் மரணத்தின் தேவி. இன்னைக்கு எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தான். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நான் எந்திரிச்சப்போ இப்படி ஆவி மாதிரி இருந்தேன். என் அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு உங்க கூட வந்துடுறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. எலிசியா மனம் உருகி அந்த பையனை அவனோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான். அந்த வீடே சோகத்துல மூழ்கி இருந்துச்சு. கதவை நோக்கி போக போக உள்ள இருந்து அழுக சத்தம் தான் கேட்டுச்சு. அந்த பையனோட அம்மா கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம அழுதுகிட்டே இருந்தாங்க. அவனோட அப்பாவோ முழுசா உடைஞ்சு போயிட்டாரு. நம்ம மகன் எங்கங்க? எதுக்காக அவன் இன்னும் திரும்ப வரவே இல்லை? இப்போ அவங்க சந்தோஷம் எல்லாம் காணாம போய் அற்புதம் ஏதாவது நடக்காதா அப்படின்னு எண்ணினாங்க. அந்த பையன் அன்னைக்கு வியாபாரத்துக்காக சின்ன மீன்களை பிடிச்சுக்கிட்டு வந்து அவனோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உதவி செய்யணும்னு தான் கடற்கரைக்கு போயிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு பெரிய அலை வந்து அவனை அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. மரணத்தின் தேவியே, தயவு செய்து என்னோட பெணம் எங்க இருக்குன்னாவது எங்க அப்பாவுக்கு காட்டி கொடுங்க. இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அந்த பையனோட கண்கள்ல கண்ணீரை பார்த்து எலிசியாவோட மனசு மாறிடுச்சு. எ
எலிசியா அந்த பையனோட அம்மாவையும் அப்பாவையும் அவனோட உயிர் இல்லாத உடம்பு விழுந்திருந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா. மகனே எந்திரிச்சிருப்பா. மரணத்தின் தேவியே, தயவு செய்து இந்த ஒரே ஒரு மகனை பறிச்சிடாதீங்க. இவனுக்காக, இவனுக்கு பதிலா என்னோட உயிரையும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். இவனை விட்டுருங்க. அந்த பையன் மேல அவனோட அம்மாவும் அப்பாவும் வச்சிருந்த பாசத்தை பார்த்து எலிசியாவோட மனசே உருகிருச்சு. ஒரு மரண தேவியா அவளோட கடமைகளையும் மறந்துட்டு அவ மந்திரத்தை சொல்லி அந்த பையனோட ஆன்மாவை அவனோட உடம்புக்குள்ள அனுப்பி வச்சிட்டா. அந்த பையனும் இப்ப எந்திரிச்சிட்டான். அவனோட குடும்பம் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. அவங்க எலிசியாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எலிசியா மனசு லேசான மாதிரி இருந்துச்சு. முதல் முறையா இந்த பாராட்டு கிடைச்சப்போ ஒரு புது விதமான ஆனந்தத்தை உணர்ந்தா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா மரண தேவியோட சட்டத்தையே மீறுவ. மோராஸ் பரிமாணத்தோட வாசல திறந்து எலிசியாவை நரகத்துக்கு இழுத்தான். நீ சொர்க்கத்தை ஏமாத்தின, இப்ப வந்து நரகத்திலயும் என்ன ஏமாத்துறியா? தேவதைகளோட உயிர் சக்திய உறிஞ்சு உன்னை நரகத்தோட 18 லோகத்துக்குள்ள நான் தள்ளி விட்டுட்டு தப்பிக்க விடாம செய்யறேன். மோராஸ் அந்த பரிமாணத்தின் வாசல மூட இருந்தப்பதான் எதிர்பாராத விதமா லூசியஸ் முன்ன வந்து அவனை தடுத்துட்டான். அவளும் அவனோட காதலை ஏத்துக்கிட்டா. மோராஸ் அவங்க கவனக்குறைவை சாதகமா எடுத்துக்கிட்டு அவங்களை இப்போ தாக்கிட்டான். எலிசியா வேகமா வந்து அவனை தடுக்க பார்த்தா. ஆனா மோராஸ் அவளையும் மிஞ்சிட்டான். லூசியஸ் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு அவன் உயிரையே பணையும் வச்சு மோராஸோட சண்டை போட்டான். எலிசியா அடைஞ்சு இருந்த ஆன்மாக்களோட நிலைமைய பார்த்து அவங்களை அந்த கூண்டுல இருந்து உடனே தப்பிக்க வச்சிட்டா. அந்த ஆன்மாக்கள் எல்லாமே மோராஸ் மேல தீரா வெறுப்போடு இருந்ததால அவனை நோக்கி படையெடுத்து போனாங்க. எலிசியா சீக்கிரமா லூசியஸை கூட்டிக்கிட்டு பரிமாணத்தோட வாசல் வழியா தப்பிச்சிட்டா. எலிசியாவும் லூசியஸும் சொர்க்கத்துக்கு வந்து மூத்த தேவனை சந்திக்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட முட்டாள்தனமான செயலுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன மன்னிச்சிருவீங்கல்ல மூத்த தேவனே. நீ செஞ்ச தப்பு எல்லாமே அந்த பையனோட ஆன்மாவை நீ மறுபடியும் அவனோட உடம்புக்கு அனுப்பினப்பவே இங்க மன்னிக்கப்பட்டிருச்சு. தேவதைகள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை தான் நீ செஞ்சிருக்க. இப்போல இருந்து எலிசியாவும் ஒரு பொறுப்பான தேவதையா மாறிட்டா. லூசியஸோட சேர்ந்து காலத்துக்கும் சந்தோஷமா வாழ்ந்தா. Fairy Tales.